நான் முதல்ல ஏற்கனவே ஜாவா வந்து வேற ஒரு இன்ஸ்டியூட்ல படிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது ஆண்ட்ராய்ட் படிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்தது. சரி, ஆண்ட்ராய்ட் படிக்கிறதுக்கு ஒரு நல்ல இன்ஸ்டியூட் வந்து நெட்ல பார்க்கலாம் அப்படின்னும் போது நிறைய ரிவ்யூஸ் எடுத்து பார்த்ததுல பைலகம்ல வந்து நல்ல ரிவ்யூஸ் இருந்தது. ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்கும் ஒரு ஜென்ரல் குவரி மாதிரி வந்து எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணேன். எல்லாரும் கால் பண்ணுறவங்க எல்லாரும் ஃபர்ஸ்ட் மணி பத்தி தான் பேசினாங்க. எப்படி நாங்கள் கோச்சிங் கொடுப்போம், பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்கோன்றத பற்றி அவங்க சொல்லலை. நீங்கள் வந்து முதல்ல வாங்க மேடம், வந்து நாங்கள் நீங்கள் ஏதாவது ஒரு அட்வான்ஸ் மாதிரி பே பண்ணிடுங்க, அதுக்கப்புறம் கிளாஸ் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் மணி சார் எடுத்த உடனே வந்து நீங்கள் ஏன் ஆண்ட்ராய்ட் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டார். நீங்கள் ஜாவா தான் படிச்சிருக்கீங்களே, நீங்கள் அதுவே வந்து வேலை தெரியலாமே அப்படின்ற மாதிரி சொன்னார். அதுக்கப்புறம் சரி வந்து கிளாஸ் அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோடனே நான் மூணு கிளாஸ் அட்டன் பண்ணேன். எங்கள் ட்ரெயினர் வந்து நஸ்ருதீன், அவர் வந்து நான் வந்து ஜாவா நல்லா படிச்சிருந்தேன் அப்படின்னு நினச்சேன், ஆனால் அவர் நடத்தும் போது தான் தெரிஞ்சுது ஜாவாவில் இன்னும் கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது அப்படிங்கிறது. நான் ஜாவாவில் எவ்வளோ வீக்காக இருந்தேன் அப்படின்றது அவர் நடத்தும் போது தான் எனக்கு தெரிஞ்சுது. ஜாவா வந்து இப்போ A to Z தெரியும் அப்படின்னா எங்களோட ட்ரெயினர் தான் அதுக்கு முக்கியமான ரீசன். ரொம்ப ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளோட எங்களுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸோடையும் ஒர்க் நிறைய ஒர்க்ஸ் கொடுப்பாரு. அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பார். அதே மாதிரி ஆண்ட்ராய்டும் நல்லா எடுத்தாங்க, எங்களுக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் கொடுத்தாங்க. எங்களால் முடியல அப்படின்ற பட்சத்தில் அவர் வந்து நிறையவே ஹெல்ப் பண்ணி அந்த ப்ராஜெக்ட்லாம் முடிக்க வச்சாங்க. அதனால் எனக்கு வந்து பைலகமில் வந்து நான் ட்ரெயின் ஆனது வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. எனக்கு மாக் இன்டர்வியூஸ் டெஸ்ட்லாம் நிறைய வச்சாங்க. வீக்லி ஒன்ஸ் இந்த ஆண்ட்ராய்டில் டெஸ்ட் எடுத்து அப்புறம் ஜாவாவில் தனியாக டெஸ்ட்டுகள்லாம் கண்டக்ட் பண்ணாங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. மோரோவர் என்னோட இப்போ நான் இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணுறேன் அப்படின்னா அந்த இன்டர்வியூவில் என்னெல்லாம் கொஷின்ஸ் கேட்டாங்க அப்படின்றத நான் என் சார் கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணி நான் பண்ணது கரெக்டாக தப்பா அப்படின்றத நான் வந்து அவர்கிட்ட கரெக்டாக கேட்டு தெரிஞ்சுப்பேன். அது எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. எத்தனை இன்டர்வியூ போயிருப்பீங்க பைலட்ல இருந்து? மோர் தென் போயிருப்பேன். ரெண்டு ஆஃபர் வச்சிருக்கீங்க இல்லையா? அப்போ ஃபஸ்ட்டு வந்து ரெண்டுமே வந்து மணி சார் ஆஃபர் பண்ணது தான். ஃபஸ்ட்லாம் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும், எல்லாமே ப்ரோக்ராமாகவே கேட்குறாங்களே நான் எப்படி இது பண்ண போகிறேன் அப்படின்போது. ஆனால் அது அட்டன் பண்ண தான் தெரிஞ்சது. இப்போ ஃபைனலாக வரும்போது இன்டர்வியூஸ்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது, ரொம்ப போல்டாக ஃபேஸ் பண்ண முடியுது. அவங்க கேட்குற கொஷின்ஸ்லாம் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஆன்சர் பண்ணுறேன். இதெல்லாம் வந்துட்டு எவ்வளோ இன்டர்வியூஸ் நம்ம அட்டன் பண்ணுறோம், அந்த அட்டன் பண்ண இன்டர்வியூஸில் வந்துட்டு நம்ம எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கோம் அந்த தப்பை அடுத்த இன்டர்வியூவில் பண்ணாமல் பார்த்துக்கணுன்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். உங்க கூட யுகன்யா கணேஷ் எல்லாம் முதல்ல வேலைக்கு போயிட்டாங்கல்ல, அது ஏதாவது அஃபெக்ட் பண்ணுச்சு அவங்கள? ரொம்பவே அஃபெக்ட் பண்ணுச்சு. ஏன் நான் ஒழுங்காக படிக்கலையா அப்படின்னு தோணுச்சு எனக்கு ஆக்சுவலாக. அப்புறம் அவங்க பிளேஸ் ஆனதெல்லாம் அவங்க கூட எனக்கு சொல்லுவாங்க கண்டிப்பாக கிடைக்கும், நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்ட்டு. அவங்க எனக்கு முன்னாடியே பிளேஸ் ஆகிட்டாங்க ஆக்சுவலாக ரெண்டு பேரும். ஒருத்தர் வந்து 2 months முன்னாடியே பிளேஸ் ஆகிட்டாரு, ஒருத்தர் 1 month முன்னாடியே பிளேஸ் ஆகிட்டாங்க. நான் தேடி கம்பெனி போயிட்டே இருப்பேன், அவங்க டெய்லி கால் பண்ணி பண்ணி பிளேஸ் ஆகிட்டியா அப்படின்னு, இல்லை நான் இன்னும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னா. பட் இவ்வளோ இதை அட்டன் பண்ணது லாஸ்ட்டாக ஒரு நல்ல கம்பெனி கிடச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கும்.